வழக்கமாக மழைக்காலத்தில் அதிக பாதிப்புகளை சந்திக்கும் கடலூர் இந்த மழையை எப்படி சமாளிக்கப் போகிறது என்பது குறித்து செய்தியாளர் ஸ்ரீதர் தகவல்களை வழங்க இருக்கிறார். ஸ்ரீதர், கடலூரில் என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு மழையை எதிர்கொள்ள? கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மழை பெய்தாலே மிதக்கும் ஒரு மாவட்டமாக தான் இருக்குது. காரணம், மற்ற மாவட்டங்களில் பெய்யும் மழை கடலூர் வழியாகத்தான் கடலில் சென்று கலக்க வேண்டும். இதனால் ஆறுகள் வழியாக செல்லும் மழை எப்போதும் கடலூரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தான் அதன் பிறகு கடலுக்கு செல்லும். குறிப்பாக கடலூர் நகரத்தின் வழியாக கெடிலமாறு, தென்பனியாறு இரண்டு ஆறுகளும் இருக்கிறது. இந்த இரண்டு ஆறுகளும் ஒவ்வொரு ஆண்டும் ஏதேனும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கடலூர் நகரப்பகுதியில் பெய்யும் கனமழையின் காரணமாக கடலூர் மாவட்டமே கிட்டத்தட்ட பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். இதன் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு திட்டங்களை அரசு கொண்டு வரும். கடந்த 2015 பெய்த மழையின் போது கடலூர் மாவட்டம் பாதிக்கப்படாத வண்ணம் இதுபோல் வாய்க்கால்கள், மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் அறிவித்தார்கள். அந்த அறிவிப்பு என்பது 4 ஆண்டுகள் முன்பு அறிவிக்கப்பட்டு தொடங்கப்பட்ட பணி. இது ஒரு சாட்சியாக தான் நாம் காண்பித்துக் கொண்டிருக்கோம். இதேபோல் பல இடங்களில் பணிகள் முடிக்கப்படாமல் கிடக்கிறது. நாம் இந்த பகுதியை வந்து ஒளிப்பதிவு செஞ்சவுடனே இந்த பகுதியில் இருக்கும் மக்கள் அனைவருமே கோபப்பட்டு இந்த பகுதியில் நடக்கும் பணிகளை குறித்து நம்முடன் பேச தயாராக இருக்கிறோம். முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்லுங்கள் என்று தெரிவித்திருக்கார். நம்முடன் கேட்கலாம், சார் என்ன பாதிப்பு இருந்துச்சு, இந்த பாதிப்பு குறித்து நீங்கள் சொல்லுங்கள். மாதிரி ஒரு மாதமாக வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அவங்க வந்து கம்பி வந்து சாதாரண கம்பி எப்பயுமே போடுற சாதாரணமாக கம்பி போட்டுக்கிறாங்க. அது வந்து நாங்கள் கேட்டதுக்கு நாங்கள் எங்களுக்கு இதான் கான்ட்ராக்ட் ஒர்க்கு, நாங்கள் இதான் செய்ய முடியும் அப்படின்னாங்க. நாங்கள் என்ன செஞ்சோம், இது ரோடு இது மாதிரி லாரி எல்லாம் போகிற இது, நாங்கள் வந்து இது நாங்கள் போட விட மாட்டோம்னு சொல்லி நிறுத்தி வச்சுருக்கோம் சார். இதே போல் ஒவ்வொரு பணியும் தரமில்லாமல் பணியாக இருப்பதாக பொதுமக்கள் கோபத்தோடு நம்மிடம் வந்து தெரிவிக்கிறார்கள். குடியிருப்போர் நல சங்கத்தை சேர்ந்தவருக்கார், என்ன பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது, இந்த மழை எதிர்கொள்ள கடலூர் மாவட்டம் செய்யும் பணி உங்களுக்கு திருப்தியாக இருக்கா? கடந்த ஆண்டுகளில் மழைக்காலங்களில் கனமழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பல நகர்பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. நகர்பகுதியில் உள்ள மக்களை படகுகள் கொண்டே மீட்டெடுத்தோம். இதன் காரணமாக பல பகுதிகளில் வடிகால் வாய்க்கால் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் விடுத்தோம். பல நகர்களில் வடிகால் வாய்க்கால் அமைக்கப்படாமலே உள்ளது. சில நகர்களில் மட்டுமே வடிகால் வாய்க்கால் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வடிகால் வாய்க்காலும் மக்களுக்கு பயன்பெறுமா என்று கேட்டால் அது கேள்விக்குறியாகவே உள்ளது. பல நகர்களில் வடிவமைக்கப்பட்டுள்ள வடிகால் வாய்க்கால் இன்று மக்கள் நடமாடும் நடைபாதைக்கு மட்டுமே பயன்படும் நிலைமையில் இருக்கப்படுகிறது. பல நகர்களில் வடிகால் வாய்க்கால் அமைக்கப்பட்ட பொழுது அதன் நடுவிலே மின்கம்பங்கள் இருக்கின்றன. அதாவது நமது கலெக்டர் அலுவலகம் அருகிலே உள்ள துணை மின் நிலையத்திற்கு பக்கத்திலே உள்ள வடிகால் வாய்க்காலில் 3 மின்கம்பங்கள் நடுவிலே வைக்கப்பட்டுள்ளன. வடிகால் தண்ணீர் வெளியேறுவதற்கான வழிகளே இல்லை. நாங்கள் புகைப்படம் மூலமாக ஆட்சியாளர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் அனுப்பினோம், இன்னும் அப்புறப்படுத்தப்படவில்லை. பல நகர்களில் அதாவது நாம் இப்பொழுது நின்று கொண்டிருப்பது சாவடி. சாவடியிலிருந்து கெடிலமாத்திற்கு செல்லும் வடிகால் வாய்க்கால் இன்று மேடான பகுதியில் உள்ள தண்ணீரை மட்டுமே வெளியேற்றும். ஆனால் குற்றச்சாட்டுகளை அவர்கள் முன்வைக்கிறார்கள். வாய்க்கால்கள் சரியாக தரமாக கட்டப்படவில்லை, கட்டும் பணிகளும் முறையாக இல்லை என்று ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அதே போல் இந்த பகுதியை சேர்ந்து மேலும் ஒரு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் அரசுக்கு கொண்டு போறீங்க, அரசு ஏதாவது கவனம் செலுத்துறாங்களா? எங்கே சித்தம்பரம் எவ்வளோ தூரம் நாங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. நாங்கள் ஒன்றாவது வட விடுதலை சிறுத்தை கட்சி மூலமாக நாங்கள் வந்து மாமன்ற உறுப்பினரை செல்வ புரிசுவாக என்னுடைய சகோதரி. நாங்கள் எவ்வளோ தூரம் முறையிட்டோம், அவங்க இதை பற்றி என்னான்னு கூட கவனம் செலுத்தவும் மாட்டேன்றாங்க. ரெண்டாவது வந்து இந்த எவ்வளோ அடுப்பு அடிச்சிருக்கு இந்த வழியில் போகுது, கனரக வாகனம் நிறைய பேர் 40-50 டன் கிட்டத்தட்ட போகுது. ஏன்னா கல்வெட்டு போட்டு பாலம் போட்டுனாங்க, கேட்க மாட்டேன்றாங்க. அன்றைக்கி நாங்கள் வேலையை நிப்பாட்டிட்டோம், நீ வேலை நிப்பாட்டோம். அந்த சைடும் ஒரு 2 அடி தான் வாக்கி எடுக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 அடி வாக்கி எடுக்க வேண்டிய இடம். அது நேரம் கெடுதல் போய் சேரக்கூடிய வாய்க்கால் வடிகால் நீர் கூட தண்ணி போய் இறங்காது, ஆற்று தண்ணி தான் ஏறி வரும். இந்த நிலையில் எப்படி உள்ளே போகணும்னு தெரியல. அதுபோல் தான் ஒவ்வொரு பகுதியிலும் மக்கள் பெரும் குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். இது குறித்து கடலூர் மாவட்ட ஆட்சியிடம் கேட்டோம். கிட்டத்தட்ட கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழைக்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தென்பெண்ணையாறும் கெடிலமாறும் அணைகளை பலப்படுத்துவதற்காக 200 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு கடந்த ஆண்டே நாங்கள் அனுப்பிவிட்டோம். ஆனால் அதற்கான அனுமதி கிடைக்கவில்லை என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கார். அதேபோல் நேற்று வடகிழக்கு பருவமழை சம்பந்தமாக அனைத்து துறை, மின்சாரத்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, சுகாதாரத்துறை, தீயணைப்புத்துறை, காவல்துறை என அனைத்து துறையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது. அந்த கூட்டத்தில் வருகின்ற மழைக்காலங்களில் பொதுமக்கள் பாதிக்கப்படாத வண்ணம் அனைத்து துறையும் தயார் நிலை வைக்க வேண்டும் என்று தகவலை தெரிவித்துக்கார் மாவட்ட ஆட்சியர். ஆனாலும் கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மழை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று பொதுமக்கள் ஒரு அச்சம் தெரிவிக்கிறார்கள். காரணம், பணிகள் நடைபெற்றாலும் அது தரமான பணிகளாக இல்லை,
முழுமை பெற்ற பணிகளாக இல்லை. 4 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த மழைநீர் வடிகால் வாய்க்கால் பணி இதுவரைக்கும் முடிக்கப்படவில்லை. 18 மாதங்களுக்குள் முடிக்கப்பட வேண்டிய பணி என்பது 4 ஆண்டுகளாக நடைபெறுகிறது. ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்று தெரிவிக்கிறார்கள். இதற்கு ஆட்சியாளர்கள் காரணமில்லை, அதிகாரிகள் தான் காரணம். ஒரே அதிகாரிகள் தான் எந்த ஆட்சியாக இருந்தாலும் இருக்கிறார்கள். அவர்கள் சரியாக மக்களிடம் சென்று என்ன பணி தேவை என்று கேட்பதில்லை, நடக்கும் பணியை முறையாக ஆய்வு செய்யவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். முதல்வர் வந்து மாறினாலும் இருக்கும் அதிகாரிகள் அதே அதிகாரிகள் தான் இருக்கிறார்கள், அவர்கள் தரமான பணியை செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அதை தான் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்கிறோம் என்று வேண்டுகோளாக வைக்கிறார்கள். கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கடலூர் நகரப்பகுதி ஒவ்வொரு ஆண்டும் பாதிக்கப்படுகிறது. சாவடி பகுதியாக இருந்தாலும் சரி, வெள்ளிச்சமண்டலம் பகுதியாக இருந்தாலும் சரி, தானம் நகர் இப்படி எந்த பகுதியாக இருந்தாலும் குடியிருப்புக்குள் தண்ணீர் வந்துவிட்டால் அவர்கள் படகு மூலியமாக 3 மாதத்திற்கு மீட்டு வெளியே தங்கும் நிலைதான் உள்ளது. இப்படிப்பட்ட காட்சியை தான் ஒவ்வொரு 3 மாதத்து ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை சமயத்தில் நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஆண்டு முழுமையான பணி நடைபெறவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியரோ நம்பிக்கை தெரிவிக்கிறார், இந்த பணி எந்த விதமாகத்திலும் தொய்வும் இல்லை, கண்டிப்பாக இந்த மழையை நாங்கள் எதிர்கொள்ள தயாராகிறோம். மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கிறார், அந்த நம்பிக்கை தெரிவிக்கிறார். ஆனால் எப்படி இருக்கும் என்று இன்னும் 10 நாட்களில் தெரிய வரும். வடகிழக்கு பருவமழை சில நாட்களில் தொடங்கிய பிறகு கடலூர் மாவட்டத்தில் உள்ள பணிகள் முழுமையாக நடைபெற்றதா என்று தெரிய வரும். அரசுதான் அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். அதிகாரிகள் துரிதமாக செயல்படவில்லை என்றால் மக்களின் நலனுக்காக செயல்படக்கூடிய அதிகாரிகளை அரசு நியமிக்க வேண்டும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர்.